அரசியல் சினிமா விளையாட்டு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது. ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் முக்கியமான படை தளபதிகளுக்கு அபாயங்கள் அதிகமாக இருக்கும். விவசாயம் கஷ்டப்படக்கூடிய வாய்ப்புகள். பிரபலமான ஒரு விளையாட்டு வீரருடைய இறப்பும் சேர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு நேரத்தில் தான் இந்த வருடம் இருக்க போகிறோம். டாஸ்மார்க்கு தடை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. 2022 மிக முக்கியமான 4 கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வச்சுட்டு தான் இந்த ஆண்டுடைய பலன்களை நிர்ணயிக்கணும். அதில் முக முக்கியமான ஒரு கிரகம் சொன்னால் ராகு கேது. 13ஆம் தேதி ஏப்ரல் 2022 ரிஷபராசியிலிருந்து மேஷராசிக்கு ராகு பயிற்சி அடைய போகிறார். அதே மாதிரி கேது விருச்சிக ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி அடைய போகிறார். காலபுருஷ தத்துவத்தின்படி லக்னம் 7 கூடிய ஸ்தானங்களில் ராகு கேதுக்கள் உட்கார போகிறது. அதே மாதிரி 14ஆம் தேதி ஏப்ரல் 2022 வருடம் குரு கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி அடைய போகிறார். தன்னுடைய வீட்டுக்கு போய் ஆட்சி பெற்ற ஒரு பொசிஷனில் குரு உட்கார போகிறார். அதன் மூலியமாக நிறையா நல்ல விஷயங்கள் நடக்க போகிறது. 29ஆம் தேதி ஏப்ரல் 2022 முதல் 13ஆம் தேதி ஜூலை 2022 வரை சனி மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு அதிசாரமாக பயிற்சி அடைந்து 55 நாட்கள் அங்கிருந்து வக்கரமடைந்து வக்கர நிவர்த்தி அடைந்து மறுபடியும் மகர ராசிக்கு வரப்போகிறார். ஸோ காலபுருஷ தத்துவத்தின்படி 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்திற்கு சனி பயிற்சி அடைந்து ஒரு 55 நாட்கள் இருக்க போகிறார். இந்த வருஷத்தில் இந்த ஒரு 55 நாட்கள் மட்டுமே மிக 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 முக்கியமான ஒரு சம்பவம் நடக்கும். நல்ல விஷயங்களும் நடக்கும், கெட்ட விஷயங்களும் நடக்கும். பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ராகு கேத்துக்கள் மேஷத்தில் இருக்கும் பொழுதும் துலாத்தில் கேது இருக்கும் பொழுதும் நடக்கக்கூடிய விஷயங்கள்னு பார்த்தோம்னா மிக முக்கியமான தீவிரவாதிகள் தலைவன் யார் இருக்கானோ அவன் கொல்லப்படுவான். ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் முக்கியமான படை தளபதிகளுக்கு அபாயங்கள் அதிகமாக இருக்கும். தீ விபத்துகள் மிகவும் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள். விவசாயம் கஷ்டப்படக்கூடிய வாய்ப்புகள். பிரபலமான ஒரு விளையாட்டு வீரருடைய இறப்பும் சேர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு நேரத்தில் தான் இந்த வருடம் இருக்க போகிறோம். கேது 7ஆம் இடத்துல காலபுருஷ தத்துவத்தின்படி 7ஆம் இடத்தில் இருக்கும்போது 7ஆம் இடம் அப்படிங்கிறது பொதுவாக இருக்கக்கூடிய விஷயங்கள், பொதுமக்கள் அதிகமான பொதுநல வழக்குகள் சந்திக்கக்கூடிய ஒரு நேரத்தில் நீதித்துறை இருக்கும். நிதி நிறுவனங்கள் செயல்பட முடியாத அளவுக்கு தடைகள் ஏற்படும். அதிகமான விவாகரத்துகள் நடைபெறும். மக்கள் சார்ந்த சங்கங்கள், குழு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடைபெறாமல் தடுப்பதற்கான விஷயங்கள் அதிகமாக நடக்கும். டாஸ்மார்க்கு தடை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இனியும் ஏராளமான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளை ராகு கேத்துக்கள் ஒரு நெகட்டிவான பலன்களை மட்டுமே கொடுத்துட்டுருக்குன்னு சொல்லலாம். சனி மகரத்திலிருந்து கும்பத்துக்கு வரும் பொழுது அந்த 56 நாட்களில் கேரளா மகாராஷ்டிராவில் சுரங்கங்கள் தீப்பிடிக்கிறது, பூகம்பம், நிலநடுக்கம் இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் அதிகமாக வருவது, அதிகமான மழை வருவது, புயல் ஏற்படுவது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஏற்படும். முக்கியமான தலைவர்களுக்கு கூட ஆபத்து வரக்கூடிய வாய்ப்புகள் சனி கும்பத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக நடக்கும். லக்னத்திலிருந்து 11ஆம் இடத்தில் உட்காரும் பொழுது கண்டிப்பாக தலைவர்கள்னு சொல்லலாம், சங்கங்கள்னு சொல்லலாம், இந்த மாதிரி பெரிய மனிதர்களுக்கெல்லாம் ஆபத்து உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மிக முக்கியமான திரையுலகம் சார்ந்த ஒரு பெண்மணிக்கு ஒரு ஆபத்து நடக்க போகிறதுன்னு சொல்லலாம், இல்லை ஒரு இறப்பு நடக்க போகிறதுன்னு சொல்லலாம். உப்புடைய விலை அதிகரிக்கும், பெட்ரோல் டீசல் விலை அதிகரிக்கும், நிலக்கரி சுரங்கத்தில் தீப்பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள், கஷ்டப்படக்கூடிய நபர்கள் எல்லாமே நல்லா வாழக்கூடிய அம்சங்கள், ப்ரொடக்ஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லா ஓடக்கூடிய வாய்ப்புகள், இது எல்லாமே சனி கொடுக்க போகிறார். காலபுருஷ தத்துவத்தின்படி 12ஆம் வீடான மீனத்தில் குரு வந்து இருக்கும் பொழுது
மங்கள காரியங்களுக்காக நிறைய செலவு பண்ணுவது, ஆன்மீகவாதிகள் சிறந்து விளங்குவது, நாடே ஒரு ஆன்மீகவாதியை போட்டுவாங்க, அட்வொகேட்ஸ் ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட ப்ரொஃபஷனல் இருக்கிறவங்களுக்கு பயங்கரமான வேல்யூ வர்றது, நிறையா குழந்தைகள் சிஏ படிக்கணும்னு ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி அதிகமான நபர்கள் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள், மாசா ஒரு கண்ட்ரி வந்து எல்லாரையும் வாங்கன்னு கூப்பிட்டு வீசா கொடுக்கும், பிஆர் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள், இந்த மாதிரி ஒரு ஓப்பனிங்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இந்த ஒரு வருடத்தில் நடக்க போகிறது. மிக முக்கியமான இந்த ஒரு நாலு கிரக பெயர்ச்சியும் சஞ்சாரத்தை வச்சு தான் இந்த ஒரு வருடத்துடைய பலன்களை ஒரு ஒரு ராசிக்கும் நம்ம பார்க்கலாம். அது மட்டும் கிடையாது, விமானங்கள் அதர் சார்ந்த தொழில்நுட்பங்கள் மிக அதிகமாக நடக்க போகிறதுன்னு சொல்லலாம். பாசிபிளி இந்த ட்ரோன் மாதிரி விஷயங்கள்லாம் இனிமேல் அதிகமாக பயன்படுத்தப்படும். ஃபுட்டு டெலிவரி கொடுக்குறக்கோ, மெடிசின் டெலிவரி கொடுக்குறக்கோ, இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் சர்வீஸில் ஏர்வேஸ் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் வரலாம். ஒரு 1.5 வருஷத்தில் அது பயங்கரமான ஒரு பரிணாம வளர்ச்சி அடைந்து இப்போ எப்படி நம்ம வந்து டைரெக்டாக வந்து சேவகர்கள் நிறைய பேர் பசங்கள்லாம் வந்து கொடுத்துட்டுருக்காளோ அதெல்லாம் மாறி டோட்டலாக ஏர்வேஸ் மூலமாக நிறைய ட்ராவல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள், விமானங்கள் சார்ந்த தொழில்நுட்பம் அதிகரிக்கும், அது சார்ந்த சௌகரியங்கள் அதிகரிக்கும், நிறையா ஏர்போர்ட்ஸ்லாம் ஜென்ரேட் பண்ணுவாங்க கட்டுவாங்க, அதன் மூலமாக டிரான்சிட் ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள், இது எல்லாமே அடுத்த ஒரு 1 வருஷம் 1.5 வருஷத்தில் இதெல்லாம் நடக்கும். உலக பொருளாதாரம் சார்ந்த வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஒரு ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். தெய்வ நம்பிக்கையே இல்லைன்னு சொன்ன அத்தனை பேருமே எனக்கு வந்து தெய்வம் தான் எனக்கு முக்கியம்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு குரு பகவான் கொடுக்க போகிறார், அது நடக்கும். இட் இஸ் அ டைம் ஃபார் செல்ஃப் ரியலைசேஷன். நாத்திகவாதிகள் அனைத்து நபர்களும் பகவான் இருக்கார் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் அதிகரிக்கும், நிறையா பூஜைகள் ஹோமங்கள் திருச்சபைகள் ஜபம் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்காக ஏப்ரலுக்கு அப்புறம் கண்டிப்பாக அதிகமான செலவுகள் கவர்மெண்ட்டே பண்ணலாம், அது நடக்கும். 2023 ஜூலைக்கு அப்புறம் அரசியல் மாற்றம் வருவதற்கான வாய்ப்புகளும் மிக அதிகமாக இருக்கிறது.